நண்பர்களே வணக்கம். நான் இருக்கிறது விளாத்திகுளம் ஊரில் இருக்கிறேன். என் பக்கத்தில் 94 வயது நிரம்பிய பெரியவர், எனக்கு நல்ல அறிமுகமான ஐயா, பொண்ணு ஐயா இருக்கிறாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் 50 வயதை கடந்தாலே வந்து இன்றைக்கி பூமியில் வாழ்கிறது அபூர்வமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படி நோய் நிரம்பிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்ருக்குறோம். முன்னாடி வந்து ரொம்ப 100 வயசையும் தாண்டி நிறைய நபர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. ரொம்ப சத்தான சாப்பாட்டை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கிறாங்க. அப்படியான ஒரு நிறைய நபர்கள் நம்ம சந்திக்கிறோம். அதில் ஒரு நபராக வந்து 95 வயதை நெருங்குகிற ஐயா பொண்ணு அவங்கக்கிட்ட அந்த காலத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த உணவு முறைகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சார், உங்களோட வயசை சொல்லுங்கள் சார். என்ன வயசு சார் உங்களுக்கு? என் வயசு 94 நடந்துக்கிட்டு இருக்கு. 94 நடக்குது. ஆமாம். இப்போது உங்களோட வயது நபர்கள்லாம் இப்போ உங்கள் நண்பர்கள்லாம் வேறு யார் இப்போ இருக்கிறாங்களா? இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க. இருக்கிறாங்க. ஒரு வாத்தியார் இருக்கார் 95. ஆ, ஒரு ஆசாரியார் இருக்கார் 90. மாரியப்பன் ஆசாரி. அவங்க எப்படி வீட்டில் தான் இருக்காங்களா? வெளியே நடமா? வெளியில் நம்மளை மாதிரி நடக்கலை. நடக்கலை. வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வெளியே பஜாருக்குலாம் நடந்து போவீங்க? நான் டீ குடிக்க மட்டும் 3 டைம் போவேன். மத்தியானம் 1 டைம், காலையில் 1 டைம், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு போயிட்டு வருவேன். போயிட்டு வருவீங்க? ஆமாம். நீங்கள் பிறந்த வருஷம் சார் என்ன வருஷம் சார்? அதான் சின்ன வயசில் எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. கணக்கு எடுக்கணும்னா நீங்கள் தான் அந்த 38 பிறந்திருக்கேன். 38? ஆமாம், 1938. 38? சரிங்க சார், சரிங்க சார். சார், இப்போது அந்த காலத்தில் நீங்கள் அப்போ சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தீங்க? ஆமாம். சுதந்திரம் வாங்கும்போது 47 எனக்கு 10-16 வயசு. 16 வயசும்? ஆமாம். அப்போ அந்த சம்பவம்லாம் ஞாபகம் இருக்கா, இப்போ சுதந்திரம் அறிவிச்சப்பெல்லாம்? ஆமாம், மகாத்மா காந்தியை கூட நான் பார்க்கல, ஆனால் தூத்துக்குடி வருவார். காந்தி மைதானம்னு இருக்குது, ரயில் ரோட்டுக்கு கீழ்புறம், உப்பளத்துக்கு போகிற ரயில் ரோட்டுக்கு கீழ்புறம். அதில் நான் சின்ன வயசில் அங்கே போய் கூலி வேலை பார்க்கும்போது அந்த மீட்டிங்கை பார்த்துருக்கேன். பெரியார் வந்திருக்காரு, காந்தி மகாத்மா வந்து போயிருக்காரு, அதை கவனிக்கலை. பெரியார் வரும்போது நல்லா பார்த்தேன். பார்த்துருக்கீங்க? ஆமாம். சரிங்க சார். சார், இப்போ நீங்கள் என்ன சாப்பாடு எடுத்துக்கிறீங்க? இப்போ டெய்லி ஒரு நாளைக்கு என்ன சாப்பாடு எடுத்துக்கிறீங்க? காலையில் 2 இட்லி. ம். மத்தியானத்துக்கு இங்கே 2 பையங்க இருக்காங்க. ம். எனக்கு மொத்தத்தில் 9 பேர் பிறந்ததில் 2 பேர் இல்லை. ம். பெண் குழந்தைய 2 இறந்து போச்சு. ம். 2 பெண் குழந்தை, 5 ஆம்பளை இன்னும் இருக்காங்க. இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை ஊட்டியெல்லாம் ஆகி போச்சு. பேத்தியாவத்து பிள்ளைலாம் எடுத்துட்டேன். ம். மதுரை ஓரத்தில் திருப்பவனத்தில் பேத்தியாவில் கொடுத்துருக்கு. சரிங்க சார். அவள் பிள்ளை வயசுக்கு வந்து சமைஞ்சிருச்சு. ஓ, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். இப்போ சார், நீங்கள் உங்களோட சின்ன வயசு காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான உணவுலாம் சாப்பிட்டீங்க, அது ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் சாதியில் சலவ தொழிலாளி. சரிங்க சார். அப்போ நாங்கள்லாம் ஊருக்குள்ளே வாங்குவோம். ஆ, கம்மஞ்சாப்பாடு. ம். கூழு. ம். தெனை. ம். பச்சை குருதாளி சாப்பாடு, அவிச்ச குருதாளி சாப்பாடு. ம். இது போக இன்னும் பாச்சோள சாப்பாடு. சோளம்? ஆமாம். ஆ, கருஞ்சோளம். ஆ, ஏழாச்சா. ம். இன்னும் 2 வகையெல்லாம் தெனை. ம். இப்படி ஒரு 9 வகை பொருள் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்ருக்குறீங்க? அந்த உணவு தான் இன்னைக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு காலையில் 2 இட்லி. ம். மத்தியானத்துக்கு 2 பையங்களும் சாப்பாடு கொண்டு வந்து வச்சுருவாங்க. ம். கொஞ்சம் சாப்பிட்டுக்குருவேன். ம். சாஸ்தி சாப்பிட்றதில்ல. ம். சாஸ்தி சாப்பிடணும்னு நினச்சா நம்ம ஆயில் பழம் இருக்காது ஐயா. இப்போ இந்த வெள்ளைக்கோழிலாம் இருக்குல்ல, இப்போ வெள்ளைக்கோழி சாப்பிட்றாங்கல்ல, பிராய்லர் கோழி, இதெல்லாம் நீங்கள் சின்ன வயசில் இருந்துச்சா? அப்போ நாட்டுக்கோழி தானே? நாட்டுக்கோழி தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. பார்க்க முடியும். இந்த வெள்ளைக்கோழிலாம் கிடையாது? கிடையாது. இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இப்போ இறக்கு நம்ம. ம். கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆ, ஆமாம். ஆ, அப்போ வெள்ளைக்கோழி சாப்பாடுலாம் முன்னே கிடையாது, நீங்கள் சாப்பிடும்போது? கிடையாது. நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது? கிடையாது. ஆ, இப்போவும் அதை சாப்பிட்றேன், ஆனால் சாப்பாடு அதை பிடிக்கலை. பிடிக்கலை. ஆ, ம். உங்கள் நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ட அந்த நீங்கள் சொன்ன அந்த பழைய சாப்பாட்டுக்கும் இப்போ உள்ள மக்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சத்து எப்படி இருக்குது, வித்தியாசம் எப்படி இருக்குது? நீங்கள் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குது. ம். அது சத்தா, இது சத்தா? இது இப்போ சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளவு சரியில்லை. சரியில்லை. முன்னால் நாங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் காலையில் வெளியே போவோம், 5 மணிக்கு. ம். சாயந்தரம் 5 மணிக்கு வெளியே விட்டுனு சாப்பிடுவோம். ம். தூக்கத்தில் எந்த விதமான இடைஞ்சலும் கிடையாது. கிடையாது. நல்லா தூங்குவோம். ம்.
இப்போ உள்ளதில் எதையாவது சாப்பிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது, வர மாட்டேங்குது, வயிறு பிரச்சனை நிறையா வருது. ஆமாம், இப்போ உள்ள மக்கள்லாம் நிறைய பேர் இந்த சுகர் பிரச்சனை வருது. ஆமாம், சுகர் பிரச்சனைலாம் உங்கள் காலத்திலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது அப்போவுமே ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம்னா 94 வயசு வரைக்கும் ஒன்றுமே இல்லையா, நீங்கள் அடிக்கடி வாரியன்னு நர்ஸு சத்தம் போடுறாங்க உங்களை. ஆமாம், எங்களை சத்தம் போடுறாங்க. உங்களுக்கு சுகர் அப்படிலாம் எதுவும் கிடையாது? ஒன்றும் கிடையாது. இப்போ கிடையாது, 94 வயசு வரைக்கும் சுகரும் கிடையாது. இனிப்பாக ஒன்றுமே எதையும் கேட்கலாம். நாம தான் அதோட நடந்துக்கிடணும் அளவோட நடந்துக்கிறணும். சரிங்க, வேற நீங்கள் அந்த காலத்தில் உள்ள குழம்பு வகைகள்லாம் என்னையா? குழம்பு வகை குழம்பு ஆட்டுக்கறி வைப்போம். அப்போ கிலோ 2000 ரூபா 1.5 ரூபா தான். கிலோ 2000 ரூபா தான், 1.5 ரூபா 1.5 ரூபா. ஆமாம், ஆட்டுக்கறி. ஆமாம், இன்னைக்கு இன்னைக்கு 1000 ரூபா. கோழிக்கறி விற்க மாட்டாங்க, வீட்டு வீட்டுக்கு கோழி நிறையா நிற்கும். நிற்கும், வீட்டு வீட்டு கோழி நிறையா நிற்கும், ஆடும் நிறையா நிற்கும். ஆடு வளர்ப்பாங்க, செம்மறி ஆடு மொய் கணக்கில் சேர்ப்பாங்க. கோனாக்குமார் அவங்க நினச்சா ஒரு குட்டியை வெட்டி உப்பு கண்டம் கூட போட்டுக்குருவாங்க, அவங்களே போட்டு அவங்களே சாப்பிடுவாங்க. இப்படி கறிக்கடையெல்லாம் பெருத்தது கிடையாது. கிடையாது. இன்னைக்கு மாட்டுக்கறி வேற போடுறான், ஆட்டுக்கறி வேற போடுறான், சீமக்கோழிகளை கொண்டு வந்து போடுறான். இதுகள்லாம் ஆளோட ஆள நம்ம மட்டும் ஒன்றுவா சாப்பிட்டு பார்த்துக்கிற வேண்டியதான. அப்படியே முன்னால் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட முடியாது, சாப்பிட முடியல. அதை கணக்கு பண்ணி சாப்பிட்டுக்குருவோம். ஐயா, இப்போ உங்களை வந்து யாரும் உங்கள் வயசை கேட்டு இப்போ உள்ளவங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்களா? ஐயா, வயசை சொன்னோடனே கும்பிட்றாங்க. உங்கள் வயசுக்கு நாங்கள் இருக்க மாட்டோமுங்காங்க. அதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக தெரியுது, என்னடா இப்படி இவ்வளோ வயசு வரைக்கும் நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இப்படி இருக்கோம், அவங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இவ்வளோ உடல் திடகாத்திரத்துக்கு வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழைய சாப்பாடு தான் காரணம். பழைய சாப்பாடு தான் காரணம். அது உடம்போட ஒட்டின பொருளாக போயிடுச்சு. அப்போ சாப்பாடை சாப்பிட்டது. இப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்ட அந்த பழைய சாப்பாடெல்லாம் இப்போ கிடைக்குதா? யாரும் செஞ்சு சாப்பிட்றாங்களா? இப்போ யார் வீட்லேயும் அந்த மாதிரி இல்லையே. கிடையாது. அரிசி சாப்பாடு கூட கிடைக்கிறது அபூர்வமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரிசி சாப்பாடு அரிசி சாப்பாடுன்னு பிள்ளைகள்லாம் சேர்ந்து கும்மாளம் போடுவோம் முன்னாடி. ஆமாம், என்றைக்காவது நல்லது கெட்டதுக்கு தான் சேவு இதுகள்லாம் வாங்கி தும்போம். இப்போ என்னடானா கா விடிஞ்சிருச்சா என்னமோ, சாயந்தரம் வரும்போது சேவு கழுத உரையெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி கண்ட்ரோலாக இருக்க போய் தான் அந்த தீவனங்கள்லாம் நம்மளை வேலை செஞ்சது, உடம்பை வேலை செஞ்சது. வேலை செஞ்சது. ஆமாம்.